இந்தியா வங்கதேசம் அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி நடைபெறவுள்ள கான்பூர் மைதானத்தில் பாதுகாப்பு குறைபாடுகள் இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள வங்கதேச அணி இரண்டு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாடி வருகிறது. சென்னையில் நடைபெற்ற முதல் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி அபார வெற்றியை பதிவு செய்த நிலையில் இரண்டாவது டெஸ்ட் போட்டி உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூரில் உள்ள கிரீன் பார்க் மைதானத்தில் நாளை தொடங்குகிறது. இதற்காக இரு அணி வீரர்களும் தீவிர வலைப்பயிற்சியில் ஈடுபட்டுள்ள நிலையில் கிரீன் பார்க் மைதானத்தில் உள்ள பார்வையாளர் மாடத்தின் உறுதித்தன்மை குறித்த அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. போட்டிக்கான அனைத்து டிக்கெட்டுகளும் விற்பனை செய்யப்பட்டதால் ரசிகர்களின் பாரம் தாங்காமல் பார்வையாளர் மாடம் உடைந்து விழும் என்று அம்மாநில பொதுப்பணித்துறை எச்சரித்துள்ளது. கிரீன் பார்க் மைதானத்தில் 4,800 இருக்கைகள் உள்ள நிலையில் பாதுகாப்பு காரணங்களுக்காக 1,700 டிக்கெட்டுகளை மட்டுமே விற்பனை செய்ய உள்ளதாக உத்தரப்பிரதேச மாநில கிரிக்கெட் சங்கம் தெரிவித்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.